ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இப்போ நீங்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இஸ்தான்புல், அதாவது துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் விமான நிலையத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பனிப்பொழிவு காரணமாக அந்த விமான நிலையமே பனியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். இந்த கிளைமேட் காரணமாக குவைத் ஏர்வேஸ் அவர்களுடைய அந்த விமான சேவையை தற்காலிகமாக வந்து நிறுத்தியிருக்காங்க. துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல கிளைமேட் வந்து மீண்டும் நார்மல் லெவலுக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுடைய விமான சேவையை துவங்குவோம் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய செய்தியில் பார்த்துருவோம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வழக்குகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5782 வழக்குகள் புதிதாக வந்து பதிவாகிருக்கு. ஒரு நபர் இறந்துருக்காங்க. இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஐசியூவில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 68 நபர்கள் இப்போ ஐசியூவில் வந்து இருக்காங்க. இது வந்து குவைத்தை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் வந்து வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர். அது மட்டும் இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவு, அதாவது கொரோனா ஏற்பட்டு தனிமைப்படுத்தல் இல்லாமல் ஹோம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட 398 நபர்கள் வந்து இருக்கிறாங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் குவைத்துக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாக குவைத் வந்து கொஞ்சம் அவர்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. இதுவரைக்கும் தனிமைப்படுத்தலில் மட்டும் 46,000 நபர்கள் குவைத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது. குவைத்தில் அவர்களுடைய சுகாதார அமைச்சர் வந்து நேற்று ஒரு முக்கியமான மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் குவைத்தில் கொரோனா கேசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம். அதனுடைய துவக்கமாக தான் வந்து இப்போ 5,000 கேஸை தாண்டி குவைத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. அதே போல் குவைத்தில் ஐசியூவில் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குவைத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குவைத்தினுடைய சுகாதார அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய ஆர்மியில் பெண்கள் பணி செய்வதற்கு குவைத்தினுடைய இஸ்லாமிய ஃபத்வா மற்றும் சட்டத்துறை வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு 6 ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பெண்களை வந்து பாதுகாக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்தக்கூடிய பணிகளில் வந்து ஆர்மி வந்து இடமளிக்காது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பெண்கள் வந்து அவர்களுடைய பணி சூழலை கருதி அவர்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது அவர்களுடைய உறவினர்களோ வந்து அவர்களோட இருக்கணும். அதனால் போர்க்களத்தில் வந்து அவர்களை பயன்படுத்தக்கூடாது பெண்களை அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஆர்மி உடை அணிந்து அவர்களை வந்து வெளிக்காட்டக்கூடாது, அவர்களுக்கு மருத்துவத்துறையில் மட்டும் வந்து வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கலாம் அப்படின்ட்டு இஸ்லாமிய அமைப்பு ஃபத்வா மற்றும் சட்டத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் குவைத்தினுடைய ஆர்மியில் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனியான குழு வந்து எப்போவுமே ஆர்மியில் இருக்கணும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. பணி சுமையை வந்து பெண்களுக்கு அதிக அளவில் கொடுக்கக்கூடாது, அந்த ரூல்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் தாராளமாக பெண்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்கள், வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பர் வீடியோ பார்க்கல, உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.